வணக்கங்க. லைஃப் இஸ் 10% ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ அண்ட் 90% ஆஃப் ஹவ் ஐ ரியாக்ட் டு இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் 10% தான் நடக்கும், ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற பில்டப் பார்த்திங்கன்னா 90% கொடுப்போமா. சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், லைக், கமெண்ட், ஷேர். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பராக அழகாக கமெண்ட் பண்ணுவீங்க, அது அழகாகவும் ஷேர் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறோம், நெகட்டிவாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் மாத்திரம் இல்லைங்க, லைஃப்லையும் பரபரப்பாக இமோஷ்னலாக நம்ம ரியாக்ட் பண்ணி எடுக்கிற முடிவுகள் தப்பாக தான் போய் முடியும். தேவையில்லாத பேச்சுக்களினால இல்லை தேவையில்லாத காசிப்னால உறவுகளை இழந்து போகிறோம், எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய பீஸ் ஆஃப் மைண்டை இழந்து போகிறோம். அதனால தான் பரிசுத்த வேதாகமம் நம்மளை அறிவுறுத்துகிறது, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று. சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக டீஆக்டிவேட் பண்ணிடலாம், ஆனால் லைஃப்பில் ஒரு பிரச்சனைனா நம்மளால் எஸ்கேப் ஆகவே முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் லைஃப்பை வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் சந்தோஷமாக, சமாதானத்தோடு, ஞானமாக, தெளிவாக ரியாக்ட் பண்ணி லைஃப்பை வாழ்வோமே. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.